3500ங்கிறது இந்த சின்ன டிவி 17 இன்ச் வரும். 17 இன்ச் பால் கிளாஸ் எதுவும் தூக்கி போடுறாங்க அப்படின்னா உடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லு கிளாஸ் தான் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதை விட இது ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். எக்ஸ்ட்ரா கிளாஸ் போடுறாங்க. இது வித்தின் 1 மினிட்ல பார்த்தோன்னா இது பெரிய பிராண்டாக கொண்டு போயிடலாம் டிவி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி. அது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பண்ணுற செலவை உங்களுக்கு ப்ரைஸ் ஃபேக்டாக கம்மி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம கான்செப்ட், வேறு ஒன்றும் இல்லை சார். இந்த வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, இது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு பெரிய ஷோரூமில் என்ன ரேட்டு கொடுப்பாங்களோ அவங்கள விட கண்டிப்பாக நம்ம ரேட்டு கம்மியாகவே கொடுக்கலாம். இப்போ நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்க ஏதாவது ஸ்பெஷலாக ஆஃபர் எதாவது இருக்கா? இங்கே டிவி வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஒரு ஸ்டெபிலைசரும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது மாதிரி இல்லை, ஸ்டெபிலைசர் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேறு எந்த திங்ஸ் வேணால் இங்கே உள்ளதை நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் கேஸ் வெல்கம் பேக். நான் உங்கள் மல்டிஷோ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணத்தில் உள்ள மேலக்காவேரியில் அபி எல்இடி டிவி அப்படி வந்திருக்கோம். இங்கே A2Z வந்து எல்லா விதமான ஹோம் அப்ளைசன்ஸ் அப்புறம் ஸ்பெஷலாக வந்து எல்இடி டிவி வந்து ஸ்டார்டிங் சின்ன டிவிலேருந்து பெரிய டிவி வரை எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணத்துலேயே வந்து யாரும் தர முடியாத அளவுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்களோட அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வீடியோக்கிலே இருக்குது. கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணத்தில் மேலக்காவேரி பாலம் இருக்குல்ல, மேலக்காவேரி பாலத்துலேருந்து நம்ம சாமிலே போகிற ரோட்டில் கொஞ்சம் தூரத்துலேயே தான் இருக்குது. வெளியிலேயே பார்த்தீங்கன்னா அந்த டிவியோட ஃபோட்டோஸ்லாம் போட்டு அபி எல்இடி டிவி அப்படின்ட்டு நேம்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். நம்ம உள்ளே போயிட்டு அண்ணன் இருக்காங்க, அவங்க வந்து நமக்கு என்ன டிவிலாம் இருக்குது, என்னென்ன ஹோம் அப்ளைசன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோ போகலாம். உங்கள் நேம் உங்கள் ஷாப்பிங் எல்லா புகழும் நிறைவனுக்கு. எல்இடி டிவி மொத்தம் ஹோம் அப்ளையன்ஸ் எதுவும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நிறைய இடத்துல பார்த்தோன்னு சொன்னால் நமக்கு ஒவ்வொரு ஏரியா லோக்கல் பீப்புளே பார்த்தோம்னா சென்னை, திருச்சி, இல்லை ஆன்லைனில் போட்டுட்டு டிவி வரல, ப்ரோக்கன் கம்ப்ளைண்ட், அது மாதிரி நிறைய பார்க்குறோம். பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு இடம், சர்வீஸுக்கு ஒரு இடம்ட்டு, இங்கே அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம பக்கத்தில் உள்ள மக்களுக்கு ரொம்ப ரேட்டு, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான வகையில் சௌகரியமான வகையில் ரேட்டும் கம்ஃபர்டபுளாக கொடுக்குறோம். சர்வீஸும் பார்த்தோன்னு சொன்னால் எதுனாலும் இங்கேயே பார்த்துக்கிற மாதிரி தான், எல்லா பிராண்டுமே காமன் சர்வீஸ் பண்ணுறோம். இன்க்ளூடிங் நம்ம பிராண்டுக்கும் பார்த்தோன்னு சொன்னால் உடனேக்குடனே போயிட்டு இப்போ பிராண்டட் ஐட்டம்னு சொல்லுவாங்க, பார்த்தோன்னு சொன்னால் அவங்க ஒரு வாரம் கழிச்சுவாங்க, 15 நாள் கழிச்சுவாங்க, இங்கே போங்க அங்கே போங்கன்னு மக்கள் அலக்கழிக்கிறது. ஏன்னா நம்மளும் ஒரு டைமில் வாங்குற ஆளாக தான் இருந்திருக்கும், ஒரு கஸ்டமராக தான் இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் ஃபீல் பண்ணதுனால எந்த அளவுக்கு கஸ்டமருக்கு நம்ம சௌகரியங்களை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்கணுங்கிற பேசிக் அடிப்படையில் தான் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன் ஃபியூச்சர்ஸ் என்ன சப்போர்ட்னாலுமே நம்ம ஃபர்தராக பண்ணிக்கலாம். இப்போ டிவி இல்லாமல் வேறு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே டிவி தான். அடுத்து வந்துட்டு மொபைல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம், நீ மொபைல்ஸு, செகண்ட் ஹேண்ட்ஸு, அதுவுமே பார்த்தோம்னா சேல்ஸு சர்வீஸு ரெண்டுமே உண்டு. ஹோம் அப்ளையன்ஸும் பண்ணிக்கிட்டுருக்குறோம் நம்ம, சாம்சங் மந்த பிராண்டட் ஐட்டம், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அது மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். எவ்வளோ பெஸ்ட்டாக ப்ரைஸு கொடுக்க முடியுமோ அவங்க ஆர்கியூ பண்ணி கம்மி பண்ணாத அளவுக்கு நம்மளே பெஸ்ட்டு ப்ரைஸாக ஃபஸ்ட்லேயே கொடுத்துருவோம் நம்ம. மற்றபடி அக்சசரிஸும் எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். டிவியில் வந்து என்னென்ன இன்ச்சஸ்லாம் இருக்குது, என்ன ஸ்டார்டிங் ப்ரைஸ்? டிவி பார்த்தோம்னா உங்களுக்கு 17 இன்ச்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பேசிக்காக ஆரம்பத்தில் பார்த்தோன்னு சொன்னால் நம்ம சின்னதாக ஒரு பாக்ஸ் டிவி எடுத்துருப்போம், எல்லா கவர்மெண்ட் ஃப்ரீ டிவி கொடுத்தப்போ வச்சுருந்தோம். இப்போ அதுலேருந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது நம்மளும் எல்இடி பார்க்கணும், பென்ட்ரைவ் போட்டு பார்க்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த அட்வான்ஸ் மாடலாக கொண்டு வந்துட்டோம், அதுக்கு தகுந்த ப்ரைஸ் ஃபேக்டரும் கொண்டு வந்துட்டோம். டிவி பார்த்தோன்னு சொன்னால் நமக்கு 3500 ரூபாயிலேருந்து இருக்குது சின்ன டிவி. எந்த டிவி? 3500 ரூபாங்கிறது இந்த சின்ன டிவி 17 இன்ச் வரும். 17 இன்ச். ஆமாம். என்னென்ன இதில் யூஎஸ்பி போர்ட் இருக்குது, பென்ட்ரைவ் போட்டுக்கலாம், ஏவி கேபிளாக கனெக்ஷன் பண்ணிக்கலாம். நமக்கு செட்டப் காமன் எல்லா டிவிக்கும் என்ன இருக்கோ அதே தான். என்ன ஒரே ஒரு அட்வான்ஸ்னால் ஆண்ட்ராய்டு ஃபுல் ஹெச்டி, ஆண்ட்ராய்டு கிடையாது அவ்வளோதான். மீது எல்லா சப்போர்ட்டும் காமனாக எல்இடி டிவி என்ன பண்ணுமோ அதே இது பண்ணும் ஃபார் லோயஸ்ட் ப்ரைஸ். இதெல்லாம் எல்லாத்துக்குமே 1 இயர் வாரண்டி உண்டு சார். இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 24 இன்ச்சஸ் வரும். அதுக்கப்புறம் 19, அதே பாக்ஸஸ் டிவி தான், கொஞ்சம் பீஸ் மட்டும் சைஸ் மட்டும் மாறும். 19 இன்ச்சஸ் இருக்குது, அப்புறம் 24 இருக்குது. எஸ் சார், இது வந்து 24 எல்லாமே இருக்கும் சார். இது இன்னும் பார்த்தோன்னு சொன்னால் உங்களுக்கு எல்இடி, எல்இடிங்கிறதுனால நம்ம எந்த டைரெக்ஷனில் உட்காந்து பார்த்தாலுமே பிக்சர் கிளாரிட்டியாக இருக்கும், பிளாக்லாம் அடிக்காது உங்களுக்கு. எல்லாமே ஃப்ரெஷ் மேனுஃபேக்சரிங் தான், ரீஅசம்பிள்டு கிடையாது. இதுக்கு அடுத்து வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 32 இன்ச்சஸ் தான். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரேம்லெஸ்ஸு, ஃப்ரேம்லெஸ்ஸுங்கும் போது உங்களுக்கு கிளாரிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். இது பார்த்தோன்னு சொன்னால் 32லேயே பார்த்தோன்னா நம்ம 3 வேரியண்ட் வச்சுருக்கோம் நம்ம, அது ஃப்ரேம்லெஸ்ஸுமாங்க. இது வந்துட்டு டபுள் கிளாஸ், டபுள் கிளாஸ் எதுக்குன்னா இப்போ வீட்டில் குட்டி பசங்க இருக்கிறாங்க, ஏதாவது போட்டு அடிச்சிடறாங்க, தூக்கி பால்கள் போடுறாங்கன்னா உடையாது. இப்போ சின்ன பிள்ளைங்களெல்லாம் நம்ம சொல்ல முடியாது தானே,
நம்ம அதுக்குன்னு கீழெல்லாம் போட்டு காட்ட முடியாது. ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பால், கிளாஸு எதுவும் தூக்கி போடுறாங்க அப்படின்னா உடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லு கிளாஸ் தான் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதை விட ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். எக்ஸ்ட்ரா கிளாஸ் போடுறாங்க. இதுவே சில இடங்களில் பார்த்தோம்னா சில டிவிகளில் டெம்பர் கிளாஸ் அப்படிங்கிற பேரில் 3500, 2500 போடுவாங்க. அது எந்த அளவுக்கு சேஃபாக இருக்குன்னு தெரியல. இது டிவியோடய அடாப்ட் ஆகி வந்துடும் உங்களுக்கு, பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா தட்டியாக காட்டுறோம், ஒன்றும் ஆகாது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இன்றைக்கெல்லாம் ஒரு சாதாரணமாக டிவி டிஸ்பிளே ரேட்டு கேட்டோம்னா அதுக்கு புது டிவியே வாங்கலாங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் ரேட்டு கூட இருந்தாலுமே இது கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது 9000 வருது. சேம் ஃபுல் ஆண்ட்ராய்டு ஆப்ஷன், அட்வான்ஸ் மாடல் தான். இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன, அவங்க ஹை குவாலிட்டி, சில ஹைஜீனிக் பீப்புள் பார்த்தோன்னா பிராண்டட் ஐட்டம்னாலே அதில் எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் இருக்கும் அப்படிம்பாங்க. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே இதில் இருக்கும். நமக்கும் அதர் கம்பெனிஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த ஸ்டிக்கர்ஸ் மட்டும்தான் வித்தியாசம். இப்போ அந்த க்ரீன் ஆப்பிள்னு வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா, இது நம்ம க்ரீன் ஆப்பிள் பிராண்ட் அப்படிங்கிறதுனால அந்த காஸ்ட்டு நம்ம கொடுக்குறோம். டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பண்ணுற காஸ்ட்டு எல்லாமே பார்த்தோன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ரேட்டாக கொடுத்துட்றோம், அவ்வளோதான். நம்மளும் ஒன் டே வித்தின் 1 மினிட்ல பார்த்தோன்னா இது பெரிய பிராண்டாக கொண்டு போயிடலாம் டிவி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி. அது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பண்ணுற செலவை உங்களுக்கு ப்ரைஸ் ஃபேக்டாக கம்மி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம கான்செப்ட், வேறு ஒன்றும் இல்லை சார். அடுத்து பார்த்தோன்னா அதே 32 நார்மல் டிவி 7500. 32 வந்து மூணு வேரியண்ட் இருக்குது, ஃப்ரேம்லெஸ்ஸு, டபுள் கிளாஸு, இது நார்மல். எல்லாமே பார்த்தோன்னா 1 இயர் வாரண்டி, ஃபுல் வாரண்டி, கம்ப்ளீட்டட் வாரண்டி எல்லாமே கொடுத்துருவோம் நம்ம. இப்போ அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சு. 40 இன்ச்சஸ்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டு வேரியண்ட் இருக்குது. இப்போ ரெண்டு வேரியண்ட்டில் இது பார்த்தீங்கன்னா டபுள் கிளாஸ். இப்போ நம்ம ஆரம்பத்தில் அங்கே 32 காமிச்சோம்ல, அதே மாதிரியே தான் இது. உடையாது, என்ன தட்டினாலும் உடையாது. ஆமாம், ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கும், கிளாரிட்டியும் நல்லா இருக்கும் எல்லாம். இதெல்லாம் என்னென்னா இந்த குட்டிஸ்டேருந்து பாதுகாக்கிறதுக்கு தான். பசங்களுக்கு எதுவும் தெரியாது தானே, விளையாட்டுத்தனமாக கார்ட்டூன்ஸ் எதுவும் அடிச்சுக்கிட்டு எதாவது தூக்கி போட்டுருவாங்க, அந்த மாதிரி டைமில் அவங்க ஃபீல் பண்ண வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை, என்ன டிஸ்டன்ஸில் வேணுமோ மாட்டிக்கலாம், ஓகேங்களா. இதிலே பார்த்தோன்னா இப்போ சிங்கிள் கிளாஸாக இருக்கும், அது பார்த்திங்கன்னா இதை விட 1000 ருபீஸ் கம்மியாக வரும். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்கவுங்க கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வச்சுருக்குறோம். டபுளாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13500 வரும். அந்த டபுள் கிளாஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12500 வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55 இன்ச்சு 4K டிஸ்பிளே. இப்போ ஓவரால் எல்லா டிவியுமே பார்த்தோம்னா உங்களுக்கு ஹெச்டி, ஃபுல் ஹெச்டி, ஹெச்டினா 720, ஃபுல் ஹெச்டினா 1080. இப்போ கேபிள் கனெக்ஷன் வரதுமே பார்த்தோன்னா நமக்கு அதிகபட்சம் ஹெச்டி சேனலுங்கிறது 1080 தாண்டி வரது கிடையாது. இது பார்த்தோன்னா உங்களுக்கு 2080 பிக்சலுக்கும் அபோவ் இருக்கும், ஆல்மோஸ்ட் 4000 பிக்சல் வரைக்குமே இந்த கிளாரிட்டி இருக்கும். இதோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரியலாக பக்கத்தில் நின்று பார்க்குற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த டிவியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதில் வந்து எல்லா ஆப்ஷனுமே வந்துடும், எல்லா ஆப்ஷனும் ப்ளூடூத் வந்துடும், ப்ளஸ்ஸு நமக்கு மிரர் கேஸ்ட்டு, ஓவரால் ஆண்ட்ராய்டுனாலே மிரர் கேஸ்ட்டு வந்துடும். ப்ளூடூத்துங்கிறது சில ஸ்பெசிஃபிக் மாடலில் இருக்கும், இதில் அது உண்டு. இந்த 4K டிஸ்பிளே வர டிவியில் எல்லா டிவிலையுமே பார்த்தோன்னா உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் வந்துடும். இது நமக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு 38000 வரும். இதே சேம் பிராண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 55 இன்ச்சஸ் அதர் பிராண்டு 75000 வரும். ஒன்றே ஒன்று, அந்த நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் இல்லைங்களா, நம்ம லீடிங் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல. இப்போ சன் டிவி, விஜய் டிவிங்கிற மாதிரிலாம் அட்வர்டைஸ் பண்ணியிருந்தோன்னா இப்போ ஓவர் நைட்டில் பிராண்டட் ஆகிட்டு இந்த டிவியோட காஸ்ட் நம்மளும் 75000 வைக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுற காஸ்ட்டு தான், கஸ்டமருக்கு நம்ம எவ்வளோ பெட்டராக கொடுக்க முடியுமோ அதை கொடுக்குறோம், அவ்வளோதான். மற்றபடி குவாலிட்டி, சர்வீஸ் எல்லாமே பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக என்ன பண்ணணுமோ பண்ணி தந்துடும். இப்போ வாரண்டியில் வந்து என்னென்ன கவர் ஆகும்? வாரண்ட்டினா காமன் தான் சார். இப்போ இது இவ்வளோ எல்லா கம்பெனியும் என்ன பண்ணும், அதுதான் நமக்கு டைரெக்டாக ப்ரோக்கன் ஆகக்கூடாது, தண்ணி படக்கூடாது, அது ரெண்டுமே இல்லாமல் இப்போ உங்களுக்கு ஓடிட்டே இருக்குது, டிவி ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகலை பார்த்துக்கலாம், ஸ்பீக்கர் சவுண்டு வரல, என்னாச்சு, ஓவரால் சர்வீஸ் என்ன, இப்போ ரன்னிங் கண்டிஷனில் என்ன ஃபால்ட் ஆனாலுமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம், அதுதான் வாரண்ட்டிங்கிறது. இப்போ வந்து வாரண்ட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்கன்னா எத்தனை நாளில் வந்து சரி பண்ணி? ஹாஃப் டே தான் சார். ரொம்ப மேஜர் கம்ப்ளைண்ட்டு அப்படின்னா ஒரு 1 டே எடுத்துப்போம், அவ்வளோதான். இல்லை அதுவும் ரெக்கவரி பண்ணமுடியல, டிவியை உரம் கட்டிட்டு புது டிவி கையில் கொடுத்துரும், அதுதான் 1 இயர் ஃபுல் வாரண்ட்டிங்கிறது. அதான் போயிட்டு இன்றைக்கி வாங்க, ஒரு வாரம் கழிச்சு வாங்க, 15 நாள் கழிச்சு வாங்க, அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஏன்னா பிகாஸ் நம்மளும் ஒரு டைமில் கஸ்டமராக இருந்திருக்கும், அதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம பட்ட சங்கடங்களை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். இப்போ வெளியூர்லேருந்து பார்க்குறாங்கன்னா அவங்களால டிவி வாங்க முடியுமா? தாராளமாக வாங்கலாம் சார். இப்போ தான் எங்கே பார்த்தாலுமே கொரியர் சர்வீஸ் பக்காவாக இருக்குது,
ஓகே அப்படின்னா அவங்க ஆன்லைனில் அமௌண்ட் பே பண்ணிட்டாங்கன்னா நம்ம கொரியரில் அவங்களுக்கு பே பண்ணிடலாம். இது பாருங்கள், நம்ம சும்மா மூவ் பண்ணிகிட்ருக்கோம், அந்த சென்சார் எந்த அளவுக்கு கசர் வேலை செய்து பாருங்கள். டிவியில் மவுஸ் மாதிரியே வந்துடுது. இல்லை இது ஒரு ஏதாவது ஒரு லீடிங் கம்பெனி நேம் சொல்லலை, ஏதாவது ஒரு லீடிங் கம்பெனி எதுவும் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக 75,000 கம்மி எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இருக்கும் டிவி. பார்த்தோன்னா நமக்கு மொபைல் ஹோல்சேல் அந்த ரீட்டைல் சேல் சர்வீஸ் எல்லாமே இருக்குது. மொபைலு அக்சசரிஸு அதே மாதிரி பார்த்துக்கலாம். ஸ்பீக்கர்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது? ஸ்பீக்கர்ஸ்லாம் கம்மி தான் சார் உங்களுக்கு. இது 3500 வரும். 5.1 பார்த்தீங்கன்னா 3500, 3500 சேம் அதுலேயே ஒவ்வொன்றுலேயுமே 500-600 கம்மியாக தான் வரும். கூட போகாதுன்னு வச்சுக்கிறீங்களேன். ஹோல்சேலாக நம்ம பண்ணுறதுனால அந்த ப்ரைஸ் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக கொடுத்துரும். குக்கரு அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த ஃபேனு இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1500 தான் வரும். இன்னும் நம்ம சேனல் மூலமா பார்த்துட்டு வராங்க அப்படின்னா இன்னும் கூட நம்ம கம்மியாக கொடுக்கலாம். கேஸ் ஸ்டவ் பார்த்தோன்னா 3 ஃப்ளேம், 3 பர்னர் உள்ள அடுப்பு இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா 4 பர்னர் உள்ள அடுப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இல்லாமல் ஹோம் அப்ளையன்ஸ் அந்த வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு இது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு பெரிய ஷோரூமில் என்ன ரேட்டு கொடுப்பாங்களோ அவங்கள விட கண்டிப்பாக நம்ம ரேட்டு கம்மியாகவே கொடுக்கலாம். இப்போ பெரிய ஷாப்பில் போகிறோம், அங்கே ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படிம்பாங்க, அது கிடையாது. அவங்கள விட எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்கணுமோ நம்ம கொடுத்துடலாம் அந்த இடத்துல. ஓகே சார், இப்போ இந்த வாஷிங் இந்த ஃப்ரிட்ஜு வந்து 17,000 போட்டிருக்கு. ஓகே, எவ்வளோ கொடுப்பீங்க? நம்ம 13,000 கொடுக்கலாம் சார். 13,000 சேம் என்ன கம்பெனி வாரண்ட்டியோ அதே சேம் வாரண்ட்டி எல்லாமே சர்வீஸோட பக்காவாக கொடுத்துடலாம். கம்பெனி ஜென்யூன் பிராண்டு தான், ஜென்யூன் பக்கா பிராண்டு சார். எதுவுமே இங்கே நம்ம காப்பி பண்ணுறதோ இல்லை பழசு ரீஃபர்பிஷ்டு பண்ணுறதோ அது மாதிரி கிடையாது. என்ன அஸ் பார் கம்பெனி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஜென்யூனாக ஒரிஜினாலிட்டியாக நம்ம கொடுத்துடலாம். என்னவோ டோல் ஃப்ரீ புக்கிங் அதுதான். இப்போ சாம்சங் மட்டும்தான் பண்ணிக்கலாம் இல்லை வேறு எந்த பிராண்டுக்குமே? எந்த பிராண்டு வேணுமோ பண்ணிக்கலாம் சார். என்ன அப்படின்னா இது நம்ம கும்பகோணங்கிறதுனால நமக்கு லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டரு லோக்கல் சர்வீஸ் சென்டர் எல்லாமே லோக்கலாக இருக்கிறதுனால சரி நம்ம டிஸ்ட்ரிக்ட் மக்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்னு அது பண்ணிகிட்ருக்குறோம். வேறு எதுவும் வேணும்னாலுமே எடுத்து கொடுத்துடலாம் சார். எல்லாத்துக்குமே ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் தானே, ஃபோன் பண்ணால் ஒரு வித்தின் 15 மினிட்ஸில் கொடுத்துடலாம் நம்ம, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 65 இன்ச்சஸ்ஸு, ஓஎல்இடி, ப்ளூடூத் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. நார்மல் டிஸ்பிளேக்கும் ஓஎல்இடிக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் நல்ல கிளாரிட்டியாக இருக்கும். ஒவ்வொரு டிஸ்பிளேவை பொறுத்து தான் டிவியோட ரேட்டெல்லாம் மாறுது. இந்த ஓஎல்இடி வந்துட்டு எந்த பிராண்ட் எடுத்தாலுமே 1,75,000 வரும். நம்ம இது கொடுக்கறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 52,000 தான் நம்ம கொடுக்குறோம், 65 இன்ச்சஸ் வித் 1 இயர் வாரண்டியோடு. இப்போ நம்ம சேனல் பார்த்துட்டு வரங்க ஏதாவது ஸ்பெஷலாக ஆஃபர் எதாவது இருக்கா? நம்ம கடையில் எல்லாமே பெஸ்ட் ஆஃபர் தான். இருந்தாலும் அடிஷ்னலாக இப்போ நம்ம சேனல் பார்த்துட்டு வராங்க அப்படின்னா யார் ரெஃபரன்ஸ் பண்ணி வந்தால் கூட யூடியூப்பில் பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க அப்படின்னு வேறு யாரும் சொல்லியிருப்பாங்க, அப்படி கேட்டு வந்தால் கூட எந்த டிவி பர்ச்சேஸ் பண்ணாலுமே ஒரு ஸ்டெபிளைசர் ஃப்ரீயாக கொடுத்துடலாம். ஸ்டெபிளைசர்லாம் அவங்க பர்ச்சேஸ் பண்ண போனாங்கன்னா 1,500, அது ஒவ்வொரு கடைக்கும் ஒரு ரேட் இருக்கும், 3,000-2,000 சம்திங் இருக்கும். நம்ம அவங்களுக்கு ஃப்ரீயாகவே அதை காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி கொடுத்தலாம். என்எஸ்எஸ் டிவி எது எடுத்தாலும் சரி. ஓகே சார். சின்ன டிவிலேருந்து பெரிய டிவி வர, சின்ன டிவிலேருந்து பெரிய டிவி வர, அதில் ஸ்டெபிளைசர் வேணாம், அந்த ப்ரைஸ் ஃபேக்டருக்கு வேறு ஏதாவது நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கு என்னவோ நம்ம பெஸ்ட்டாக ஏதோ பண்ணி கொடுத்துடலாம். சாய்ஸ் கூட இருக்குது. ஆமாம், ஏன்னா நமக்காக வராங்க அப்படிங்கும்போது நம்ம அதை செஞ்சு கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணிட்டு போகிறாங்கல்ல, அவங்க பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரெகுலராக கொண்டு வர போகிறாங்க. அதுக்காக இனிஷியேட்டிவ் ஆஃபராக வந்து நம்ம இது ஃபுல்லாகவே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அப் டு ஜனவரி வரைக்குமே இதை ஃபுல்லாக நம்ம பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஓகே, இப்போ வெளியூர்லேருந்து பார்க்குறாங்கன்னா அவங்கள எப்படி வாங்கணும், என்ன ப்ரொசீஜர்? இப்போ இதுலேயே நம்ம அந்த ஆர்டர்லேயே நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றோம். கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம அட்ரஸ் நம்ம டேரெக்டாக அனுப்பிச்சி விட்றலாம். அவங்க ஜிபே மூலியமாக பேமெண்ட் பண்ணாங்கன்னா எங்கேயும் நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே நம்ம கொரியர் சர்வீஸ் கொடுத்துடலாம். கொரியர் சார்ஜஸ் தனியாக வரும். இப்போ கும்பகோணம் வரணும், வந்து லைவில் நேரில் பார்க்கணும் அப்படின்னா கும்பகோணம் வந்துட்டு சாமிமலை போகிற வழி அப்படின்னாலே தெரியும், மேலக்காரினாலே எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ரீச்சபிளான பிளேஸ் தான் இது. கடையோட அட்ரஸ் பார்த்தோன்னு சொன்னால் 31 சுவாமிமலை மெயின் ரோடு, மேலக்காவேரி, கும்பகோணம். சன்ன வந்து இந்த டிவி பற்றிலாம் சொன்னாங்க, 32 இன்ச்லேயே வந்து 3 வேரியண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லை, இங்கே டிவி வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஒரு ஸ்டெபிளைசரும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்டெபிளைசர் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேறு எந்த திங்ஸ் வேணால் இங்கே உள்ளதை நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, எல்லாமே வச்சுருக்காங்க. டிவி பார்த்தீங்கன்னா வந்து அந்த டபுள் கிளாஸ்லாம் சொல்லியிருந்தாங்களா, அதெல்லாம் வந்து தட்டினா கூட ஒன்றும் ஆகாது. இது வந்து டபுள் கிளாஸு, நான் தட்டுறேன் பாருங்கள், சவுண்ட் கேட்குதா? ஆனால் வந்து ஒன்றுமே ஆகலை. அந்த நம்ம நார்மல் டிவிலாம் வந்து தட்டினோன்னா அந்த ஒரு குழி மாதிரி வரும், அந்த இடத்துல வந்து டிஃப்ரென்ஸாக தெரியல, அந்த டிஃப்ரெண்ட் கூட இதில் வரல.
அது நம்ம லாஸ்ட்டாக கூட திருச்சியில் கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம், மரியம் என்ற பிசிஷன் அவங்களோட ஃப்ரான்ச்சைசி தான் இது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேம் குவாலிட்டி சேம் ப்ரைஸில் வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இவங்ககிட்ட தான் டிவி வாங்கியிருந்தோம், அந்த டிவி வந்து இன்னும் நல்லா ஓடிட்டுருக்கு நம்ம ஷாப்பில். ஸோ அதே குவாலிட்டியில் அதே சூப்பராக ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கேமராவில் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தெரியும், ஆனால் லைவாக நீங்கள் வந்து இங்கே பார்க்குறீங்க அப்படின்னா கிளாரிட்டி வந்து சூப்பராக இருக்குது. எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம கும்பகோணம் சரௌண்டிங்கில் எங்கேயுமே கொடுக்க முடியாத அளவுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே மொபைல் ஆக்சசரிஸ் சேல்ஸ் சர்வீஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு எதாவது தேவைன்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை டேரெக்டாக வந்து கூட விசிட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், இந்த பிச்சை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளோட சூப்பரான வீடியோ சந்திப்போம், பாய்.